ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், ஸோ மேட்ச் நம்பர் 63. ஸோ பிரபோன் ஸ்டேடியமில் மும்பையில் தான் வந்து இந்த மேட்ச் நடக்குது. 7:30 PM May 15th. ஸோ கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க டைம் அண்ட் டேட்டை. ஃபுல்லாக நம்ம ஸ்டாட்ஸ் அனலைஸாக தான் பார்க்க போகிறோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஸ்மால் லீக் டீம்ஸ் எடுத்து உங்களுக்கு டெலகிராமில் கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட சாம் பில்லிங்ஸை நான் வந்து எடுத்திருப்பேன், அது காரணமும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் சின்ன மிஸ்டேக் என்னென்னா, நிக்கோலஸ் புரான், கேன் வில்லியம்சன், ஸோ இவங்க ரெண்டு பேர் ஃப்ளாப்பு. அபிஷேக் சர்மா நம்ம உம்ரான் மாலிக்னு மாற்றிருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஆவரேஜாக வந்து போயிருக்கு ரிசல்ட்டு. ஸோ ஃபுல்லாக ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணியே போகிறது பெட்டர். அதேமாதிரி முக்கியமான பாயிண்ட் ஸ்ரேயா சையரை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஒரு வென்யூவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளாப்பு, ஸோ கண்டிப்பாக சைன் ஆக மாட்டார்னு. அதேமாதிரி ஸ்ரேயா சையர் ஃப்ளாப் ஆனார். ஸோ அந்த மாதிரி பேஸில் நம்ம அனலைஸ் ஃபுல் ஸ்டாட்ஸோடு போகிறப்போ நல்லாவே வின் பண்ண முடியும். ஸோ கவனமாக பாருங்கள், நிறையா ஸ்டாட்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஜிஎல் எஸ்எல் டீம்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. @2kfantasy கரெக்டான ஸ்பெல்லிங்கில் பார்த்து ஜாயின் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸுமே நம்ம வந்து கொடுத்துருப்போம், எல்லா ஆப்ஸ் லிங்க்கும் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, எல்லாமே செம்மையான ஆப்ஸ் தான் நம்ம சொல்கிற ஆப்ஸு. ஸோ வின்னிங்ஸும் நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம், ஆவரேஜ் வின்னிங்ஸ் தான். ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணி தான் வந்து வின் பண்ணதை போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச்சுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஸோ ஐபிஎல் மட்டும்தான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்தடுத்து வேறு வேறு மேட்சஸ் வரப்போ கவர் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபோன் கியூவேலாம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு நிறைய பேர் டவுட் இருக்கும், அதுக்கான ப்ரூஃபோட வந்து போட்டிருக்கோம். அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பில் டியோக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுப்போம். டியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது தான். ஸோ கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் டெலகிராமில் பார்த்து சேஃபாக. இப்போ நம்ம ஃபுல் ஸ்டாட்ஸ் அனலைஸ் பார்த்துருவோம். லக்னோ, ஸோ 12 மேட்ச் ஆடிருக்காங்க, 8 மேட்ச் வின்னு, 4 மேட்ச் லாஸு. ஸோ கிட்டத்தட்ட குவாலிஃபை. ராஜஸ்தான் 12 மேட்ச்சில் 7 மேட்ச் வின்னு, 5 மேட்ச் லாஸ். ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட குவாலிஃபை ரேஞ்சில் இருக்காங்க. இந்த மேட்ச் வின் பண்ணுற டீமுக்கு ஈஸியாக குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்த மேட்ச் ப்ளே பண்ணுறப்போ. டோட்டல் மேட்சஸ் பிரபோனில் 25 மேட்ச் ஆடிருக்காங்க, 13 மேட்ச் ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமும், 12 மேட்ச் வந்து செகண்ட் பேட் பண்ணுற டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஒரு ரவுண்டு. ஸோ பிரபோனை பொறுத்தவரையாக ஒரு 60% மீடியம் ஃபேசர்ஸ், ஒரு 40% ஸ்பின்னர்ஸ், நல்லா போடக்கூடிய ஸ்பின்னர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா ஸ்பின்னர்ஸுக்கும் வந்து விக்கெட் கிடைக்காது. ஒரு ஃபார்மில் இருக்க செகல், ஹசரங்கா அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். குவின்டன் டிகாக் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆயிருக்காரு, கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை கொடுத்துருக்காங்க எல்ஜி லாஸ்ட் மேட்ச்சில் லக்னோ. ஸோ மீண்டு வரணும், ஸோ இந்த மேட்ச் நல்லா அவங்க ஆடி ஆகணும் அந்த கட்டாயத்தில் இருக்காங்க. பட்லரும் தொடர்ச்சியாக ஒரு 2-3 மேட்ச் 30 ரன்குள்ளே தான் அடிச்சிட்ருக்காரு, அவரும் ஒரு பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குவின்டன் டிகாக் ஸோ ஆன்கோயிங் டோர்னமெண்ட்டில் 29 ரன் தான் ஆவரேஜ். ஸோ அது வந்து ஒரு சுமாரான ஆவரேஜ் தான் டிக்காக்கோட ஸ்டாண்டர்டுக்கு. ஹெட் டு ஹெட்டில் 50 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு, வென்யூவில் 42 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ டிக்காக்கை மிஸ் பண்ணாமல் மஸ்ட்டாக வந்து பிக் பண்ணிக்கோங்க, மஸ்ட் ட்ரை. ஏன்னா ட்ரென் போல்ட் என்ன தான் பாலை ஸ்விங் பண்ணி எடுத்துட்டு தான், அவருக்கு விக்கெட் டேக்கிங் லக்குன்றது முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவர் பாலை ஈஸியாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிரதீத் கிருஷ்ணாக்கு அவுட் ஆயிருக்காரு டிக்காக்கு, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. பட் நின்றுட்டாரு அப்படின்னா ஒரு 40+ ரன்ஸ் வந்து டிக்காக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேஎல் ராகுல் 12 மேட்சஸ் 45 ரன் ஆன்கோயிங் டோர்னமெண்ட் ஆவரேஜ், ஹெட் டு ஹெட்டில் 58 ரன் ஆவரேஜ். ஸோ வென்யூவில் 75 ரன் ஆவரேஜ். கண்ணை மூடிட்டு நம்ம ஒரு ஒய்சியோ இல்லை ஒரு கேப்டனாவோ கொடுத்துடலாம், நோ டவுட். அந்த அளவுக்கு எல்லா ஸ்டாட்ஸுமே அருமையாக இருக்குது கேஎல் ராகுலுக்கு. எப்பயுமே நான் சொல்கிறது, தீபக் ஹூடா ஃபஸ்ட் பேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணணும், செகண்ட் பேட் பண்ணால் அவர் ஃப்ளாப் ஆவாருன்றதை நான் எப்பயுமே வந்து சொல்லிட்டுருப்பேன். ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க, செகண்ட் பேட் பண்ணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வேறு பிளேஸை கூட பிக் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் 28, ஹெட் டு ஹெட்டில் 22. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வென்யூவில் 11 ரன் தான் இருக்குது. 5 மேட்ச் வந்து ஆடிருக்காரு இந்த வென்யூவில், பட் இருந்தாலும் வெறும் 11 ரன் தான் இவரோட ஆவரேஜ். ஃப்ளாப்பான பிளேயர் தான், பட் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜேசன் ஹோல்டரு, ஸோ ஓவரால் பார்க்குறப்போ 13 விக்கெட்டு, 57 ரன். ஸோ ஹெட் டு ஹெட் பவுலில் 7 விக்கெட், வென்யூலையும் 3 விக்கெட் எடுத்துக்காரு. ஸோ டெத்தில் பவுல் பண்ணுறப்போ மினிமம் 1 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு நட்ராஜன், ஒரு செகல், ஒரு பிராவோ, இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எப்படினாலும் 1 விக்கெட் வந்து எடுத்துடுறாங்க. ஸோ டீம் சவுதி நல்லா ஃபார்மில் இருக்கக்கூடிய பிள்ளை, அந்த லிஸ்ட்டில் ஹோல்டரும் ஒரு விக்கெட்டாக எடுக்க சான்ஸ் இருக்கும். பட் இந்த மேட்ச் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக போகிற மாதிரி இருக்கும், பேட்ஸ்மேனில் கேப்டன்ஸ் கண்டு போகிறது பெட்ரு. குன்னல் பாண்டியா பேட்டிங் வராரு, பவுலிங் போகிற கொடுக்குறாங்க, பட் நிறையா ஓவர்ஸ் பவுலிங் கொடுப்பாங்களான்னு ஒரு குவஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் எடுத்துகிட்டு வந்துட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கரண் சர்மாக்கு பதிலாக ரவி பிஷ்னாய் உள்ளே வந்துட்டார்னா கண்டிப்பாக அப்படியே வந்து மாறும். ஸோ இவருக்கு ஓவர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ உத்தரப்பிரதேசோட ஒரு கேப்டன் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன். ஸோ சூப்பரான ஒரு ஆப். ஸோ இதில் நிறையா அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு. நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் கேஷும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்கார். லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஃபேன் டூ பிளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ 0 rupees கண்டிஷன், அதில் நீங்கள் போய் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ ப்ளேக்கான லிங்க். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்குது, ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சமீரா வந்து பார்த்துடலாம். சமீரா ஓவரால் 9 wickets எடுத்திருக்காரு. மேபி இவரை முன்னாடியே வந்து முடிச்சிடுறாங்க. டெத் பவுலிங் கொடுக்கறது இல்லை, விக்கெட் டேக்கிங்கிறது கம்மியாக இருக்குது. இனிஷியலாக விக்கெட்ஸ் போனால் மட்டும்தான் அவரால் விக்கெட் எடுக்க முடியும். ஜிஎல்ல மட்டும் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள், பிக் பண்ணிக்கோங்க ஜிஎல் டீமில். பட் ஆவேஸ் கான் மொயின்ஸ் கான், ஸோ ரெண்டு பேரும் வந்து கலக்கிட்டு இருக்காங்க வேறு லெவல் பவுலிங்கு. ஓவரால் 10 wickets எடுத்திருக்காரு மொயின்ஸ் கான். இந்த கிரவுண்டில் 4 wickets எடுத்திருக்காரு ஆவேஸ் கான். இந்த கிரவுண்டில் 3 wickets. ஸோ ஹெட் டு ஹெட்டில் 5 wickets, ஓவரால் 16 wickets. ஸோ ரெண்டு பேருமே தரமான பவுலிங் போட்டுட்ருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ரெண்டு பேரையும் எஸ்எல் டீம்ஸில் பிக் பண்ணுங்கள். ஜிஎல்ஸில் பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு டைட் பவுலிங் வந்து போடுறாங்க மொயின்ஸ் கான் ஆவேஸ் கான். ப்ளஸ் உங்களுக்கு டெத்லி பவுல் பண்ணுற சான்ஸ் இருக்கும். ஹோல்டர் டெத்தில் பவுல் பண்ணுறாரு, இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சில ஓவர்ஸ் ஆவேஸ் கான் மொயின்ஸ் கான் வந்து போகிறதுக்கு சான்ஸ் வந்து ஹையாகவே இருக்கும். இந்த மேட்சை பொறுத்தவரைய ட்ரீம் டீமோட கேப்டன் வைஸ் கேப்டனாக உங்களுக்கு பேட்ஸ்மேன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேபி நிறையா ரன் அடிக்க போகிறோம், டெத்தில் விக்கெட் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாகவே இருக்கும். ராஜஸ்தான் ராயல்ஸில் ஆன்கோயிங் டோர்னமெண்ட்டில் 56 run ஆவரேஜ் ஜாஸ் பட்லர். ஹெட் டு ஹெட்டில் 13, வென்யூவில் வந்து பார்த்திங்கன்னா 103, ஒரே மேட்ச் தான் வந்து ஆடிருக்காரு 100. ஸோ ஹெட் டு ஹெட்டில் அவுட் ஆகிருக்காரு கொஞ்சம் ஏர்லியாக. பட் ஆனால் இந்த மேட்சில் சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஏன்னா ஒரு 2-3 மேட்சாக ஃப்ளாப் ஆகிட்டுருக்காரு. ஜெய்ஸ்வால் ஆன்கோயிங் டோர்னமெண்ட்டில் 22, ஒரு மேட்ச் அடிக்கிறாரு அடுத்த மேட்ச் ஃப்ளாப் ஆகிறாரு. ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஜெய்ஸ்வாலை கட் பண்ணிடுங்க, சேசிங் வரப்போ வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ மஸ்ட் பிக்கு படிக்கல், பட் செகண்ட் பேட் பண்ணுறப்போ படிக்கல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பெரிய லெவலில் அவர் ஆவரேஜ் கிடையாது. சஞ்சு சாம்சன் 29 run ஆவரேஜ், 22 run ஆவரேஜ் இந்த வென்யூவில், 13 run ஆவரேஜ் ஹெட்டு ஹெட்டில். ஸோ கட் பண்ணிக்கலாம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் போக வேணாம், எதுவுமே வந்து பெரிய அளவில் இல்லை. சப்போஸ் ஜாஸ் பட்லர் ஜெய்ஸ்வால் நின்றுட்டாங்க அப்படின்னா சஞ்சீவ் சாம்சன் பெரிய அளவில் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் அங்கே மொயின்ஸ் கான் ஆவேஸ் கான் ஓரளவுக்கு பவுன்ஸ் போடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். படிக்கல் ஃபஸ்ட் பேட் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க, செகண்ட் பேட் பண்ணால் ட்ரா பண்ணிக்கலாம். வேண்டர்சன் அப்படி இல்லாட்டி ஹெட்மயர். ஸோ ஹெட்மயர் வந்துட்டால் மஸ்ட் ட்ரை ஃபஸ்ட் ஆர் செகண்ட். ரியான் பராக் ஸோ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அஸ்வின் டாப் ஆஃப் த டேபிள் மேலே வரப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அதனால் மஸ்ட்டாக அஸ்வினை பிக் பண்ணுங்கள். ஒரு ஆல்ரவுண்டராக ஆடிட்டுருக்காரு, ஒரு யூஸ்ஃபுல் 25-30 runs வந்து அடிச்சு கொடுக்குறாரு, அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரதீத் கிருஷ்ணா ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மஸ்ட் பிக் பிளேயர், செகண்ட் பவுல் பண்ணால் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரு. ட்ரெண்ட் போல்ட்டும் அதே தான். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டும் ட்ரெண்ட் போல்ட்டை ஃபஸ்ட்டாக செகண்ட் பிக் பண்ணுறதே ரிஸ்க்காக இருக்குது, ஏன்னா இனிஷியலாக முடிச்சிடுறாங்க. நல்லா பேட்டிங் விக்கெட்டில் உருட்டிட்டாங்கன்னா இவர் விக்கெட் எடுக்காமல் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹை. செகல் மஸ்ட் பிக் பிளேயர் ஃபஸ்ட்டாக செகண்ட். எப்படினாலும் செகல் ஒரு விக்கெட்டாக மினிமம் எடுத்துருவார். குல்தீப் சன் டவுட்டு தான். ஸோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. ஹெட் டு ஹெட் பேட்டில்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஸோ அஸ்வின் பிரதீத் கிருஷ்ணா டிக்காக தூக்கியிருக்காங்க. ஸோ 4 times 2 times கேஎல் ராகுல் ட்ரெண்ட் போல்ட் அவுட் ஆகிருக்காரு. ஸோ மறக்காதீங்க கேஎல் ராகுல் லாஸ்ட் டைம் வந்து டக் அவுட் ஆகிருந்தார். ஸோ ஜீரோவில் அந்த மாதிரி ஒரு பால் போட்டார் ட்ரெண்ட் போல்ட்டு. மறுபடியும் ட்ரெண்ட் போல்ட் கேஎல் ராகுலோட ஒரு பேட்டில்ன்றது இருக்கும். முகமது சமி கேஎல் ராகுல் பேட்டில் இருந்திருக்கு. ஸோ சேஃபாக நம்ம பட்லர் கேப்டனாக போய் கேஎல் ராகுல் வைஸ் கேப்டனாக போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ சஞ்சீவ் சாம்சன் ஹோல்டருக்கு எதிராக 2 times வந்து அவுட் ஆயிருக்காரு. ஸோ சேஃப் ஆப்ஷன் கேஎல் ராகுல் பட்லர் டிகாக். ஸோ நீங்கள் பட்லர் கேப்டன் டிகாக் வைஸ் கேப்டன் கூட வந்து போகலாம். ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அந்த மாதிரி கேச்சஸ் வந்து எடுக்கலாம். ஏன்னா கேஎல் ராகுல் சம்டைம்ஸில் கொஞ்சம் அப்படியே அவுட் ஆகிட்டே இருந்தால் தொடர்ச்சியாக வந்து அவுட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அதனால் அப்படி யோசிக்கிறவங்க மாற்றிக்கோங்க. ரிஸ்கியான ஆப்ஷன் சஞ்சீவ் சாம்சன் ஹோல்டர், குணல் பாண்டியா, ஸ்டாயினிஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டாயினிஸ் பெரிய அளவு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதே மாதிரி தான் குணல் பாண்டியாவும். ஸோ ஆயுஷ் பதோனி இருக்கார். ஸோ இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் குணல் பாண்டியாவை பொறுத்தவரை 22 run ஆவரேஜ், ஹெட் டு ஹெட்டில் 28. ஸோ அதே மாதிரி பெரிய அளவில் விக்கெட்டுன்னு இல்லை, 4 wickets தான். ஸோ ஆயுஷ் பதோனியை பொறுத்தவரையாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவர் வந்து இந்த ஷோக்கின் அந்த மாதிரி பிளேயராக தான் இருக்கார். ஸோ அவர் கூட டீசெண்டான பிளேயர் தான், பட் ஆயுஷ் பதோனி சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஆகன ஸ்டாயினிஸ்
மார்கஸ் ஸ்டாய்னிஸை பொறுத்தவரையாக உங்களுக்கு ஹெட் டு ஹெட்டில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, ஆவரேஜ் 40 ஹெட் டு ஹெட்டில். ஸோ ஓரளவு டீசெண்டாக ஆடிருக்காரு ஹெட் டு ஹெட்டை பொறுத்தவரையாக. ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க, ஒரு தீபக் கூடாக்கு பதிலாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி பெரிய அளவில் ரிஸ்க்குன்றது எதுவும் எடுக்க தேவையில்லை. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா கேஎல் ராகுல் தான் எல்லோரும் போவாங்க, பட் நிறைய டேஞ்சரஸ் இருக்குது, பிரதீத் கிருஷ்ணா போல்ட் இந்த மாதிரி. ஸோ பட்லர்னு போகிறது பெட்டர், வைஸ் கேப்டன் டிகாக்னு போகிறது அதோட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேஎல் ராகுல் சேஃபான ஆப்ஷன் தான், ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ரிஸ்க்காக இருக்க பிளேயர்ஸ் வந்து இவங்கள ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட டீம்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இது ரிஸ்க் தான், இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கேஎல் ராகுல், டிகாக், பட்லர், சஞ்சு சாம்சன், படிக்கல், ஹெட்மயர், தீபகுடா, ஹோல்டர், மொயின்ஸ்கான், ஆவேஸ்கான், செகல். ஸோ கேப்டன் பட்லர், வைஸ் கேப்டன் கேஎல் ராகுலாக போகலாம், இல்லை கேப்டன் பட்லர், வைஸ் கேப்டன் டிகாக்காக கூட போய்க்கோங்க. நெக்ஸ்ட் டீம் கேஎல் ராகுல், டிகாக், பட்லர், படிகல், ஜெய்ஸ்வால், ஹோல்டர், அஸ்வின், ஆவேஸ்கான், மொயின்ஸ்கான், செகல், பிரதீத் கிருஷ்ணா. அஸ்வின் கேப்டன், வைஸ் கேப்டன் ஆவேஸ்கான். ஸோ இப்படி வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ இது வந்து பவுலிங் ஃபேவராக இருக்க மாதிரி. ஸோ அதே மாதிரி நீங்கள் பேட் பால் ஒன்று இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நிறையா ஜிஎல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் பேசிக் டீம் போட்டாலே வந்து வின் பண்ணலாம். நீங்கள் மினி ஜிஎல் டீமை கூட இதில் வச்சு ப்ளே பண்ணி ஜிஎலே வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆகி எஸ்எலும் வந்து ஃபுல்லாகும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. 2K ரெஃபர் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேஷ் போனஸ் கொடுப்பாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.